சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. ஓடுகிற வண்டியில உரசி விட்டு சந்தனத்தை சில ஜென்மங்களுக்குலாம் அறிவே கிடையாது. இந்த மாதிரி நாத்தம் பிடிச்ச வேலையை செய்ய கூடாதுன்னு தானே கவர்மெண்ட் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்க. அறிவு கட்டம் முண்டுங்க. ஏய், யார் இது? உங்க நடுவுடுங்க. அடியே, நீங்களாடி? இந்த ஏண்டி, நீங்க எல்லாம் பொம்பளையலாடி? பொம்பளைனா அடக்க ஒடுக்கமா தலைய குனிஞ்சு நடந்து போகணும். நீங்க இப்படி சைடுலயே வேடிக்கை பார்த்துட்டே போவீங்களாடி? யோ, வயசாச்சு இல்ல, அறிவு இல்ல. உங்க வீட்ல டாய்லெட் இல்லையா? ஏண்டி, நான் என்ன உங்க வீட்டு நடுவுட்டுக்குள்ள ஆடி வந்து உட்கார்ந்துட்டு இருந்தேன்? ஏய், பாடி பாடினா அவ்வளவுதான். ஏற்கனவே உன்னை நான் வாடா போடான்னு பேசியிருக்கேன். நீ டீனா நான் டானா? நீ டானா நான் அடிப்பேன். அடரா அடரா அடரா. நான் வயசானவே, வயசானவன் அடிக்கிறது தப்புன்னு உங்க வீட்டுல எல்லாம் சொல்லிக் கொடுக்கலையா? சொல்லிக் கொடுத்திருக்காங்க. உங்களை மாதிரி வயசானவங்களை அடிக்க கூடாதுன்னு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. நல்ல குடும்பம். உன்ன மாதிரி வயசான ஆளுங்க கிட்ட அடாவடி பண்றவன அடிக்கலாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இது ஈத்திர குடும்பம். யார பாத்திர ஈத்திர குடும்பங்கிற? ஏமா, உங்க வீட்டுல ஆம்பளைகளே இல்லையா? எங்க அண்ணன் இருக்காரு. ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஆம்பளைகளை தூக்கி போட்டு மிதிக்க சொல்லியிருக்காரு. இந்த வருமா, நான் கர்ணாக்கு பிடிச்சவன். என் மேல கை வச்சேன்னு வச்சுக்க, உங்க அண்ணனுக்கு இழுத்து அதையும் மீறி என்னை அடிச்சேன்னு வச்சுக்க. அவன் போயிருப்பான்.